இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று சொன்னது மாதிரி கடக ராசிக்குள்ள நம்ம ராகு ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கில தேதியில் தமிழ் தேதியில் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி வாக்கிய முறைப்படி மிதுன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கும் ராகு பயிற்சி ஆகிறார் அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து ரிச்சிக ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாளர் இப்போ இதில் வந்து கடகராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் இதில் பல பேர் நமக்கு கேட்குறது உண்டு இப்படி ஆகிடுச்சி இப்படி சொல்கிறாங்க பயமாக இருக்குது இதில் எப்படி இருக்குமா ஃபஸ்ட்டு ஜோதிடரை பார்த்தோ ஜோதிடத்தை பார்த்தோ கிரகங்களை பார்த்தோ பயப்படுறதை விட்டுருங்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் தான் அதே போல் இந்த பொது பலன்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முப்பது சதவீத பலன்கள் தான் இருக்கும் இது சந்திரனை அடிப்படையாக வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பலன்களில் வர சொல்லக்கூடிய அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு ஜோதிடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சஜஷன்ஸ் சொல்கிறத வந்து வழிபாடுகள் ரீதியாக அவங்க சொல்லக்கூடிய வழிபாடுகளை செஞ்சுக்கும் பொழுது அது பிரீத்தி ஆயிரும் பிரீத்தி ஆயிரும்னா அதில் அந்த கிரகங்கள்னால வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் தான் உண்மை இதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இந்த மாதிரி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சின்னு வரும் பொழுது குடும்ப ஜோதிடரை போய் ஃபஸ்ட்டு அணுகுங்க அணுகிட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் இதுக்காக நான் போய் லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதெல்லாம் வேண்டாம் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடியது தான் பரிகாரம் சரிங்களா நீங்கள் சுவாமியை வழிபடுறதுக்கு எதுக்கு ஏஜெண்ட் அதனால் இந்த வழிபாடுகளை நல்லபடியாக தெரிஞ்சுண்டு அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம முன்னாடியே இந்த ராகுகேது பயிற்சி பற்றி ஒரு இதாக பார்க்கும் பொழுதே சொன்னது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கோளாறு பதிகம் கண்டிப்பாக படிங்கள் இந்த கோளாறு பதிகரத்தை படிச்சுட்டே இருக்கும் பொழுது கிரகங்கள்னால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதிங்க அதே போல் இந்த குடும்ப விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதாவது ஒரு மனைவி கணவனுக்குள்ள ஒரு மூணாவது மனிதர் இது யாராக வேணால் இருக்கலாம் கணவராக இருக்கிறவர் வந்து அவங்க அம்மாவை விடுறதோ மனைவியாக இருக்கிறவங்க அவங்க அம்மாவை விட்றதோ அது ஒரு மூணாவது மனிதர்களோட இன்டர்ஃபேரன்ஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும் சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து வர வரக்கூடாது அப்போ வந்தால் என்ன ஆகும்னா சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த பேனை பெருமாளாக்குறதுன்னு சும்மா விளையாட்டாக சொல்கிறது உண்டுங்க அந்த மாதிரி ஆக்கிட்டு வேறு லெவலில் அது பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க அதே போல் அடுத்தவங்க விஷயத்துக்கும் நீங்கள் தலையிடவே தலையிடாதீங்க இதில் வந்து அதே மாதிரி படப்படப்பு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இதில் ரொம்ப இந்த டயத்தில் எப்படி உங்களுக்கு சிந்தனைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுமை திறனை காட்டணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனைகள் வரலாம் அதனால அந்த வயதில் இருக்கிறவங்க அதாவது உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு குழந்தைகளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா அவங்களே உங்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுரும் இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட குறைகளை என்னென்ன சரி பண்ணிக்கிறதுக்கு யா தெய்வீகமாக எப்படி பண்ணிக்கலாம்னா திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு மிக சிறந்த வழிபாடு அதே போல் ஆஞ்சநேயரோட வழிபாடை செய்யலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா கோயில்களுக்கு போகிற இப்போ லாக்டவுன் பீரியடாக இருக்கிறதுனால கோயில்கள் திறந்துடுதுன்னா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக வேண்டியது ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு வெத்தலைகள் ஒம்பது கணக்கில் போய் வெத்தலை மாலைகள் சனிக்கிழம தோறும் சாத்திட்டு வர்றது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்செந்தூர் போக முடியலை நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது மாதிரி காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒம்பது தாந்திரிக ரீதியான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த தாந்திரிக பயிற்சி பண்ணும்போது தெய்வீக தாந்திரிகம் தான் நம்ம சொல்லித்தரோம் சரிங்களா அப்போ அந்த தெய்வீகமாக வரும்போது திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சிட்டு கலர் சிகப்பில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து வச்சுட்டு அந்த துணியில் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஐநூறுரூபா உங்கள் வசதி எவ்வளோ இருக்கோ அந்த தலையில் சுற்றிட்டு ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு எதுக்கு இருபத்தேழு தடவைனா இருபத்தேழு நட்சத்திரம் அவ்வளோதான் ஸோ இந்த இதை சுற்றிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன செய்ய வேண்டியதுன்னா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல வேண்டியது இதை சொல்லிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மந்திரங்கள் சொல்ல வராதுங்கன்னா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன்னு சொல்லலாம் இதை நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டே வர வேண்டியது இதை நீங்கள் செய்யுங்க மன அழுத்தங்கள்னால சில பேருக்கு வந்து என்ன தோணுன்னா சில தவறான முடிவுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செஞ்சு வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கு தாங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஜெயிக்கணும் பண்ணணுன்றதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு முடிவுகள் ஒரு மன ரொம்ப இறுக்கத்தில் இருக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து காளியை வழிபடுங்கள் காளியை பார்த்தலாம் பயப்படாதீங்க காளி வந்து ஒரு பராசக்தி பராசக்தினா ஒரு மகாசக்தி சரிங்களா அப்படிங்கும் போது காளியை மனசார கும்பிடுங்க ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படிங்கிற இது வந்து மந்திரங்களை செய்யுங்க இதை தவிர்த்து உங்களுக்கு குழந்தை பேர் பிரச்சனைகளில் இருக்கிறவங்க குழந்தைகள் கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருட ஆண்டுகளுக்குள் நல்ல ஒரு வழி கிடைக்கும் இந்த வழிபாடுகள்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் சில பேர் கேட்குறது இதெல்லாம் செஞ்சுட்டா சரியாயிருமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க அப்படி இல்லைங்க இந்த சுவாமியெல்லாம் வழிபடும் போது இதெல்லாம் பெருமை இல்லை இது நம்ம கடமை இதை நம்ம செய்யும்பொழுது ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிண்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இதில் உண்டுங்க ஆன்மீக ரீதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோ அதை இறைவன் கொடுப்பார் அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இதை செஞ்சதை தவிர்த்து நீங்கள் எப்பயுமே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கேது பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு காளியவும் அதே போல் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை கற்பக விநாயகரை வழிபட வேண்டியது அதுக்கப்புறம் உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பண்ண வேண்டியது மாதிரி எமகண்ட நேரங்களில் எவ்வளோ தானங்கள் பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சுதுன்னா தானங்கள் செஞ்சுண்டே வாங்க ஏழையாக அதாவது பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏழையாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செஞ்சுட்டே வாங்க குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்தவங்க விஷயங்களில் பண்ண வேணாம் தடைகள் எல்லாம் விலகும் கண்டிப்பாக நான் சொல்கிற வழிபாடுகள் செஞ்சிட்டே வாங்க தடைகள் கண்டிப்பாக விலகும் அடுத்தவங்க விஷயத்தில் போய் தலையிட வேண்டாம் இந்த மாதிரி தகவல்களோட நம்ம வந்து அடுத்த ராசியான சிம்ம ராசியை பற்றி நாளைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்